எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எள்ளு ரைஸு செய்ய போகிறோம். எள்ளு ரைஸு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப குயிக்கானது நம்ம செய்ய போகிறது. இப்போ வந்து வீட்டில் வந்து தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம்லாம் வந்து நம்ம எவ்வளோ சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிறோமோ அந்த மாதிரி நம்ம இந்த எள்ளு ரைஸும் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து எள்ளை வந்து பொடி பண்ணி வீட்டில் வச்சிங்கன்னாங்க, நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு, எல்லாருக்குமே வந்து இது நம்ம நல்லா டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 150 எள், 4 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 ஸ்பூனு பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூனு வேர்க்கடலை, 4 முந்திரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எள்ளும் நம்ம எடுத்து வச்சுக்கிற 4 காஞ்ச மிளகாவும் இதில் வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா வெடிஞ்சு வரும். வெடிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். இதை எடுத்து சொல்ல நம்ம அந்த 4 மிளகாவையும் இதிலேயே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா கை விடாமல் வறுத்து நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டுருக்கணும். இது வெள்ளை எள்ளும் இதில் சேர்ந்துருக்குது. வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் வெள்ளை எள்ளு, அது அது கலந்துருக்குது. எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வறந்த உடனே நம்ம அந்த 4 காஞ்ச மிளகாவும் இதிலேயே போட்டு நம்ம வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து பொடி பண்ணிடணும். அதை அடுத்து சிம்மில் வச்சுடுவோம். இப்போ இதில் நம்ம மிளகாவை சேர்த்துடலாம். இதில் 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். மிளகாவும் நம்ம சேர்த்து வறுத்துட்டு நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை அதை எடுத்துருவோம். நம்ம எடுத்து ஜாரில் சேர்த்துடலாம். இதை எல்லாம் காஞ்ச மிளகாவும் வறுத்தாச்சு. வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு பொடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. இப்போ நெல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் நெல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனு கடுகு சேர்த்துடலாம். அதில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற முந்திரியும் வேர்க்கடலையும் அதை சேர்த்துடலாம். எடுத்த 2 காஞ்ச மிளகாவும் அதில் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். பொடியாக நறுக்கி இந்த காஞ்ச மிளகாய் ஏன் சேர்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு 4 மிளகாய் தான் போட்டோம். அது வந்து காரம் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும் ரைஸ் போட்ட பிறகு. அதனால தான் 2 மிளகாய் நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் வந்து ரைஸை கொட்டி கலந்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸை இதில் கொட்டி கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம. இப்போ எள்ளு பொடி நம்ம இதில் சேர்த்துடலாம். இதில் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸ் சேர்த்துருக்கேன். அதில் நான் 150 எள்ளு போட்டிருக்கிறதுல 100 எள்ளு பொடி நான் இதில் சேர்க்க போகிறேன். இதில் 100 எள்ளு பொடி சேர்த்துட்டோம். பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பொடி கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கொத்தமல்லி அதில் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். 2 கொத்து கருவேப்பிலை, 이거 நல்லா போட்டு எல்லாத்தையும் உறவா ஒண்ணா நல்லா கலந்து விடணும். அப்பதான் நமக்கு இந்த உப்பு காரம் அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா கிடைக்கும் நமக்கு ஊறிச்சனா. இந்த லாஸ்ட்ல மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு ஃபுல்லா நல்லா கலரி அந்த சூடு வந்து இதல படணும். பட்டுதானே தான் அந்த எள்ள எல்லாம் அதல ஊறி நல்லா நமக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எள்ளு ரைஸ் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடலாம். எள்ளுல அவ்வளோ புரோட்டீன் சத்து எல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும். இதில் காரம் வேணுன்றவங்க எக்ஸ்ட்ராவும் மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 மிளகாய் நான் போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட 2 மிளகாய், 3 மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இப்போ வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதில் டேஸ்ட் பார்த்துட்டு பற்றலைன்னா நம்ம உப்பு போடணும். இதில் கரெக்டாக இருக்குது உப்பு, எல்லாமே டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம கை விடாமல் அது கலரி இறக்கிடலாம். ஏன்னா ரைஸ் நம்ம வெடித்த ரைஸ் தான், ரொம்ப நேரம் இதில் வைக்கக்கூடாது. ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும். இப்போ உதிரியாக வேணுன்னா நம்ம 2 நிமிஷத்துலேயே இது முடிச்சு இறக்கணும். முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ இதை இறக்க போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு. அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இந்த எள்ளு சாதத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யலாம். ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கௌரி ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.